ಎನ್ಜಿ ಉಲ್ಕೂರು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ಹಾಗೂ ಸರ್ಕಾರಿ ಶಾಲೆಗಳ ಸಂಯುಕ್ತಾಶ್ರಯದಲ್ಲಿ ಪಂಚಾಯಿತಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಸುನಿಲ್ ರವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ 75ನೇ ವರ್ಷದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಅಮೃತ ಮಹೋತ್ಸವದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಬೃಹತ್ ಜಾಥಾ ಹಾಗೂ ವೇದಿಕೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿತ್ತು. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾದ ವೆಂಕಟಮ್ಮ ವೆಂಕಟೇಶಪ್ಪ, ಸದಸ್ಯರಾದ ಶ್ಯಾಮಲಮ್ಮ, ವೆಂಕಟೇಶ, ಮುರಳಿಮೋಹನ್, ನಾರಾಯಣಸ್ವಾಮಿ, ಪುರುಷೋತ್ತಮ, ಪಿಡಿಒ ವೆಂಕಟರಾಮರೆಡ್ಡಿ, ಸಿಆರ್ಪಿ, ಬಿಆರ್ಪಿ, ದೈಹಿಕ ಶಿಕ್ಷಕರು ಹಾಗೂ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಹಾಜರಿದ್ದರು. ಮಾಜಿ ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರು ಹಾಗೂ ಕಾಂಗ್ರೆಸ್ ಕಮಿಟಿ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾದ ಆರ್ ಮೋಹನ್ ರಾಜ್ ರವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ 75ನೇ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಅಮೃತ ಮಹೋತ್ಸವದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಹೋರಾಟಗಾರರ ಪ್ರತಿಮೆಗಳಿಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಿದರು. ಅಂಬಾರ್ನ ಪೆರಿಯವರ್ಗಳೇ, ನಮ್ಮುಡೆಯ ನಾಡು ಸುತಂತ್ರಮಾಡಿಂದೆ 75 ಆண்டுகள் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை இங்கு நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காங்கிரசின் கட்சியின் சார்பாக இந்திய நாடு முழுவதும் இந்த சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நல்ல நேரத்திலே நம்மால் முடிந்த ஒரு நன்றியை நமது சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட தங்கவயலை சேர்ந்த கேஜேபி சேர்ந்த திரு கோவிந்தன் அவர்களுக்கு நாம் மலர் மாலை அணிவித்து அவருடைய பிள்ளை ஓம் பிரகாஷ் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து இங்கே நன்றியை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, சுதந்திரம் இல்லைன்னா மனுஷன் மனுஷனா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் நல்ல காரணம் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னு சொன்னாக்கா, நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் பல பேர் பல உயிர் தியாகங்களை செய்திருக்காங்க. குடும்பத்தை விட்டு குடும்பத்தை பிரிந்து சிறையில கஷ்டப்பட்டு தன் பிள்ளை குழந்தை கல்யாணம் ஆயிட்டு திருமணம் ஆகி குழந்தை பிறந்த அந்த குழந்தைய கூட சரியா பார்க்காத எத்தனையோ தலைவர்கள் சிறையிலேயே வாடி பதுங்கி பல போராட்டங்களை நடத்தி சுதந்திரத்தை நம்ம பெற்று தந்திருக்காங்க. அந்த கஷ்டம் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா அது ஒரு பெரிய சோதனை. வெளிநாட்டுக்காரங்கிட்ட நாடு இருந்து அடிமைத்தனமா நம்ம வாழறோம்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்கணும்னு நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இல்லை, இந்த காலத்து இளைஞர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டை ஒரு நல்ல வழியில நடத்தி செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கோலார் தங்கவயலிலே நம்முடைய சுதந்திர போராட வீரர்களை என்னுடைய தலைமையிலே இங்க நாம் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவருடைய போட்டோக்கு மாலை அணிவித்து அவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு சின்ன சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்க வாசு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். வாசுதேவன் அவர்களுக்கு சுதந்திர போராட விட்டு அது முடிஞ்சுதான் இப்போ கோவிந்தன் மற்றும் செங்கையா நாயுடு மற்றும் அருள்தாஸ் மற்றும் சுவாமிநாத பிள்ளை இன்னும் பல பேர் கோலார் தங்கவயலில் கேஜிஎஃப்ல பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து பல போராட்டங்களை சந்தித்து கைதியாக இருந்து சிறை தண்டனை அனுபவித்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவன் அவருடைய குடும்பத்தாருக்கு நல்ல நீண்ட ஆயுசை கொடுத்து நல்ல ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಮತ್ತು ವಿದೇಶದಲ್ಲೂ ಕೂಡ ಇವತ್ತು ಸಂಭ್ರಮ ಸಡಗರದಿಂದ 75ನೇ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವೆಲ್ಲ ಕೂಡ 75ನೇ ವರ್ಷದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮತ್ತು ಅಮೃತ ಮಹೋತ್ಸವದ ಒಂದು ಹಬ್ಬದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಇದೀವಿ ಅಂತ ನಾನು ಭಾವಿಸಿದ್ದೀನಿ. 1857ರಲ್ಲಿ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಂಗ್ರಾಮ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. ನಿರಂತರವಾಗಿ ತಿರಂಗ ರಾಜ್ಯ ಅಂತೇಳಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. ಮೋದಿ ಅವರು ಒಂದು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿರೋದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೈಯಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ವ್ಯಕ್ತಿಯ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಕೂಡ ದೇಶ ಅಭಿಮಾನ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಕರೆ ಕೊಡ್ತಾರೆ. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆ ಅಂತಂದ್ರೆ ಸರಳವಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಾಚರಣೆ ನಾವು ಯಾರು ಕೂಡ ಆಚರಣೆ ಮಾಡಲ್ಲ. ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಕೂಡ ನಾವು ಸರ್ಕಾರದ ಆದೇಶದಂತೆ 8:00 ತನ್ನ ಶಾಲಾ ಕಾಲೇಜುಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಧ್ವಜವನ್ನು
ध्वजारोहण केस वेद कार्यक्रम हमको स्वातंत्र होराट दिन वर्ष अमृत महोत्सव अंतर्रे नावेलू ब्रिटिश वर्ष किकुला मुक्ति बंदी अंत अमृत महोत्सव अंतर्रे सरकारी शाले अभिवृद्धि दिखने नरेंद्र मोदी योजना जारी मतलब सरकारी शाले अभिवृद्धि अमृत महोत्सव अंग ग्राम पंचायत उन्नत मट के कर्क अंत अमृत महोत्सव योजना नूरार कोटि अनदान देश प्रधानमंत्री अभिनंदन सल्ता याकंत्रे एनजीओ पंचायती अमृत महोत्सव योजना घोषणा आगे सतोष तेज